நண்பர்களே நேசம் நேயர்களே வணக்கம் நம்முடைய யூடியூப் ஐ மீன் ஃபேன் ரொம்ப நம்ம யூடியூப் சேனலை வந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு நண்பர் டெய்லி கமெண்ட் பண்ணுறாரு டெய்லி பார்க்குறாரு அவர் வந்து காய்ச்சலுக்கு என்ன புள்ளி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த பதிவை சிறப்பு பதிவாக நான் வந்து போடுறேன் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பாப்புலரான நோயை பற்றி நாங்கள் போட்டோம் நிறைய பேர் வியூஸ் வரும் அது எங்களுக்கு முக்கியமே கிடையாது என்ன நம்முடைய சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அவங்க நம்ம நண்பர் கேட்டது இந்த மழைக்காலங்களில் வந்து ஃபீவர் வரும் அதுக்கு வந்து என்ன பாயிண்ட் கேட்டாங்க ஆக்சுவலாக ஃபீவர் வர்றது நல்லது தான் நம்ம கிருமிகள் உள்ளே போகிறதுனால எடுத்து போராடுவதற்காகத்தான் வந்து அந்த போராடுகிற பொழுது தான் ஏற்படுகின்ற வெப்பத்தை தான் ஃபீவர்னு அப்படி சொல்கிறோம் இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமாக முக்கியமான பாயிண்ட்டு இந்த பெருவருடைய இந்த ஓரத்தில் அழுத்தம் கொடுத்தாலே போதும் இது 5 மினிட்ஸ் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வந்து இந்த 5 நிமிஷம் அழுத்திக்கிட்டு இருந்தாலே ஒரு பேனா வச்சோ இல்லை அக்ரோட் வச்சோ அல்லது நம்ம நம்முடைய சூழல் ரொம்ப நேரம் ரெஃபர் பண்ணங்களை போட்டுட்டார் ரெஃபர் பண்ண போட்டுட்டு அதே சரியாக போயிடுச்சு ஸோ இது மாதிரி 102 பண்ணாலும் கிளிப்புங்களை போட்டு விட்டார் அவர் இப்போ ஷிஃப்ட்டு கிளம்பிட்டு இருக்காரு ஒரு கிளிப் எடுத்து மாடிட்டு போயிட்டாரான் பார்த்தா 5 நிமிஷத்தில் ஃபீவர் குறைஞ்சி போயிடுச்சு எப்படியோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் என்பது தான் மிக முக்கியமானது அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு 3-4 பாயிண்ட் சொல்கிறேன் அந்த பாயிண்டை சேர்த்து பண்ணி சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்ஏ 11 இந்த மடக்கையில் இந்த கார்னர் இந்த மடக்கையில் எல்லையில எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த இடத்துல படிக்கிறங்க அடுத்து வந்து எஸ்பி சிக்ஸ் வந்து இந்த கணுக்கால்லேருந்து 4 வச்சு அந்த இடத்துல அழுத்திக்கிறங்க இது 2வது பாயிண்ட்டு அடுத்து 3 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டலாக இருக்கு இல்லையா பெட்டலாவில் அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பெட்டலாவில் இந்த உள்ளங்கையை வைக்கணும் அதில் மோதிரவரில் எங்கே போய் தடுதோ படுக்கிறதோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும் இப்போ இந்த 3 பாயிண்ட் போட்டாச்சு அடுத்து டி ஃபோர்டீன் எங்கே இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்க இது போஸ்டீரியர் வியூ இந்த போஸ்டீரியர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் ஸோ இதில் இந்த ஹேர்லைன் பார்டர் இருக்கு இல்லையா அதுலேருந்து 4 விரல் வச்சு ஒரு சுண்டு விரல் வச்சுக்கிறது அந்த இடம் அந்த ஒரு மேடு இருக்கும் இது வந்து சி செவன்னு பேர் செர்க்குலேட்டிகம் 7 இந்த இடத்துல T1 இருக்கும் சராசரி இது ரெண்டு மத்தியில் இருக்கிறது தான் டி 14 இது வந்து நீங்கள் அழைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உண்மை அதாவது எப்போ ஹேர்லைன் பார்டர் எங்கே இருக்கோ அதில் 4 விரல் வச்சுன்னா 3 சுண் ஆயிரும் அடுத்து ஒரு சுண்டு விரல் கீழே வச்சுக்கணும் அந்த இடத்துல இந்த லொக்கேஷன் இருக்கும் இதுலையும் அழுத்துக்கின்னு சொன்னால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அந்த ஃபீவரையும் சரி பண்ணணும் ஃபீவர் வருவதற்கான காரணத்தையும் அறிஞ்சு அதையும் சரி பண்ணிடும் செஞ்சு பாருங்கள் டிஃபரெண்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த மழைக்காலங்கள்ன்றதுனால் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பு முடித்து விடியவில்லை